நாம் ருத்ராட்ச தீட்சை செயல்முறைக்குள்ளே போகிறோம். கடந்த 2 வருஷத்தில் 70 லட்சம் ருத்ராட்சங்களை உலகம் முழுக்க இது வேணும்னு கேட்ட பக்தர்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் 40 லட்சம் ருத்ராட்சங்களை அனுப்பி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதை சீக்கிரமே அனுப்பி வைப்போம். இதை உங்களுக்கு கிடைக்க செய்கிறதுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு செயல்முறையும் என்னன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்குவோம். ருத்ராட்ச தீட்சைக்கான முதல் செயல்முறை அதை வாங்கி பதப்படுத்துகிற செயல்முறை. ருத்ராட்ச மணிகளை வாங்கின பிறகு அதெல்லாம் எண்ணெயில் 24 லிருந்து 48 மணி நேரம் ஊற வைக்கப்பட்டு பதப்படுத்தப்படுது. ஊற வைக்கப்பட்ட பிறகு ருத்ராட்சங்கள் உலர்த்தப்பட்டு மகாசிவராத்திரி இரவில் சத்குரு பிரதிஷ்டை செய்கிறதுக்கு ஆதியோகிக்கு கொண்டு செல்லப்படுது. பிரதிஷ்ட செயல்முறைக்கு பிறகு இந்த ருத்ராட்சங்களை பேக் செய்யப்பட்டு பேக்கேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு வரப்படுது. ருத்ராட்சங்கள் வந்த பிறகு ருத்ராட்ச மணிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி கவர்களில் போடப்படுது. பிறகு அந்த கவர் ஒட்டப்படுது. அதுக்கு பிறகு விபூதி இருக்குது, அது விபூதி கவரில் பேக் செய்யப்பட்டு ஒட்டப்படுது. ருத்ராட்ச தீட்சையோட 2 கயிர்கள் வரும். ஒன்று அபயசூத்திரம்னு அழைக்கப்படுது. அந்த அபயசூத்திரம் தவிர ருத்ராட்சத்துக்கான ஒரு கயிறும் இருக்குது. அது ருத்ராட்சத்தை உங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கானது. கவருக்குள்ளே போகிற அடுத்த விஷயம் ஆதியோகி புகைப்படம். ஆதியோகி புகைப்படத்தோட ருத்ராட்ச கையேடு ஒன்றும் இருக்கும். அதில் ருத்ராட்சத்தோட முக்கியத்துவம் விளக்கப்பட்டிருக்கும். இதெல்லாமே பேக் செய்யப்பட்டு ஒரே கவரில் போட்டு ஒட்டப்படுது. அது கடைசியாக தபால் ஆஃபீஸ்க்கு கொண்டு செல்லப்பட்டு கேட்ட பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பி வைக்கப்படுது. இந்த ருத்ராட்ச செயல்முறை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பெரிய பேக்கேஜிங் குழு இருக்குது. அவங்க இதை உங்களுக்கு கிடைக்க செய்ய ராத்திரி பகலாக வேலை செய்கிறாங்க. இந்த பேக்கேஜிங் குழுவில் 60ல் இருந்து 70 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்து கிராமங்கள்லேருந்து வராங்க. இப்போ எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வேலை வேறு மாத்திரையில் இந்த வேலையை நான் 2 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இதனால் வந்து என் குழந்தையோட படிப்பு இதுக்கான செலவுகளை எல்லாம் என்னால் பார்க்க முடியுது. எங்களுக்கு இந்த 2 வருஷமாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னென்னா, இந்த ருத்ராட்ச பேக்கிங் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு தனியாக ஒரு மண்டபம் போச்சு, நாங்கள் எல்லாம் ருத்ராட்ச பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ருத்ராட்ச பேக்கிங்னால் ஒரு 100 கணக்கான குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நாங்களும் இதனால் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம், எல்லா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்குருவுடைய மண்காப்பும் இயக்கத்துக்கு ஒரு துணையாக இதில் ஒரு அங்கமாக இணைஞ்சு 100% மட்கக்கூடிய உரைகளை ருத்ராட்ச தீட்சைக்கு வழங்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.